இங்க பாருங்க இந்த அகாஸ்வேரு ராஜா கையெழுத்து போட்டு ஒரு முத்திரையை போட்டான் போட்டு அனுப்புனப்ப 127 தேசத்தில் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் பயந்தார்கள் ஏன் சொல்லுங்க அந்த 127 தேசத்தை இவன் ஜெயிச்சிருந்தான் ஜெயிச்சு அவங்கள பேரளவுக்கு தான் உட்கார வச்சிருக்கிறான் ஆனா உண்மையான ராஜா யாரு அவன் தான் அகாஸ்வேரு அதனால எங்களை ஜெயிச்ச ராஜா கையெழுத்து போட்டு அனுப்புறாருன்னு இவங்க அத்தனை பேர் அப்படியே பண்ணிட்டாங்க அப்படித்தான் குறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில் ஜெயித்த தேவன் உங்கள் மீது தன்னுடைய கையெழுத்தை போட்டு உங்கள் மீது அந்த முத்திரையை போட்டு ரட்சிப்பு என்கிற முத்திரையை போட்டபடினால் நீங்கள் போகும்போது அவர் எதையெல்லாம் ஜெயிச்சாரோ அது எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படும் தீர்மானம் எடுத்துட்டார்னா யோபு பார்த்து சொல்றாரு நீ போய் லிவியா தானே கயிறுல கட்டி வைப்பியா அதை பல்ல ஆட்டி பார்ப்பியா என் தீர்மானத்தை நீ ஆட்டி பார்க்க முடியுமா நான் முத்திரை போட்டு நான் முடிவு எடுத்தேனா ஆமென் அதன் மீது கையை போட்டுக யுத்தத்தை நினைச்சுக்க இனி ஒரு நாள் நீ எப்படி செய்ய துணிய மாட்டாய் தேவன் எவ்வளவு பெரியவர் அவருடைய முத்திரை லிவியாதனின் பற்களை போல வலிமையானது தைரியமா போங்க ஆமென் நான் பரலோகத்து போற கன்ஃபார்ம் நீங்கள் கன்ஃபார்ம் தானா அப்படித்தான் உங்கள் ரட்சிப்பும் ஒரு நாளும் நீங்கள் இழக்க முடியாது என்னன்னா முத்திரை சீல் அப்படின்னா க்ளோஸ்ட் மிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம் உங்க மேல சீல் போட்டார்னா அதுக்கப்புறம் நீங்க முத்திரிக்கப்பட்டிருக்கீங்க உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை எவனுமே கண்டுபிடிக்கவே முடியாது என் மேல ஒரு சீல் இருக்குன்னு என்னன்னு அர்த்தம் சீல் போட்ட வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியுமா நீங்க அரெஸ்ட் பண்ணிடறாங்க உங்களை என அந்த வீட்டை சீல் வச்சிருக்கிறாங்க எல்லாம் சொல்லுங்க சீல் போட்ட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தா அஃபன்ஸ் அப்படிதான் சீல் போட்ட விசுவாசி பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா அஃபன்ஸ் கையெழு எம்எல்ஏ சீல் வச்சிருக்கிறார் அவர் என்ன ஜோதி அவர் என்ன படிச்சிருக்கிறாரு அவர் பின்னணி என்ன அவர் அந்தரங்கம் என்ன உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தாயலாம் ஸ்கிரீனை திறந்து இந்த பெட்டி போய் நின்னா வெற்றி வருது இதை போய் தாகவன் சிலைக்கு முன்னாடி வச்சா தாகவன் சிலை உடஞ்சிருது உன்னை என்ன நினைச்சிட்டேன் உள்ள யாரோ கும்ஃபு ஃபைட்டர் இருக்காரு போல கும்ஃபு ஆஃப் செவன் ஸ்டெப்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தை உடன்படிக்கை பெட்டி மாதிரி ஒன்று தூக்கிட்டே திரிவாங்க என்னன்னா அதுக்குள்ள ஒரு ஃபைட்டர் உட்காந்துருப்பான் அந்த மாதிரி யாரோ இருக்காரு போலன்னு நினச்சி என்னதான் இருக்கு இதில் பர்சனலை எட்டி பார்ப்போம் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு திறந்து பார்த்தான் பாருங்க மற்றவன் சொல்கிறான்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஒரே நாள் நைட்டில் எத்தனையோ ஆயிரங்கள் செத்துட்டாங்களாம் அதான் அவர் இருவருடைய சங்காரத்தை அறிந்தவன் யார் ஒருத்தன் காட்டுறவன் ஒருத்தன் பார்க்குறவன் ரெண்டு பேரும் காலியாயிட்டாங்க அப்படித்தான் இங்கே பாருங்க தேவன் சீல் வச்சிருக்காரு சீல் வச்சுட்டா அவன் ஒரு புதை பொருள்னு அர்த்தமா இது எப்படி இருக்கு அவன் வந்து ஒரு அந்த பசில் ஆவிக்குரியவனை ஒருவனும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது அவன் வந்து ஒரு குறுக்கெழுத்து போட்டி மாதிரி அவனை நீங்கள் ஜட்ஜு பண்ணவே கையத்தட்டு தானியலே இந்த புதை பொருளை நீ என்ன செய் முத்திரை போடுன்னாரு முத்திரை போட்டாங்கன்னு அர்த்தம்னா எவனுக்கு அது புரியக்கூடாது வெளிப்படுத்தல் சொல்ற முத்திரை போடாத எல்லாருக்கும் புரியட்டும்ன்றாரு தானியல் சொல்ற முத்திரை போடு ஒருத்தனும் புரியக்கூடாது தானியல் அவர் சொன்னது எனக்கு கேட்டுச்சு ஆனா சொன்னது புரியலன்றான் புரியல எழுதிக்கன்றாரு சரி அடுத்து என்ன செய்யணும் அமைதியை போற எடுத்து
அப்போ தூங்கி நின்றாரு. ஏனென்றால் இது நடக்க வேண்டிய நாட்கள் இது அல்ல, இனிமே தான் வரும். அன்றாடபடி நிறுத்தப்பட வேண்டும். அழகா இருக்கு அதுல. எப்ப அன்றாடபடி நிறுத்தப்பட்டு சொல்லுங்க. இயேசு முடிந்தது என்று சிலுவையில் சொன்ன போது டெய்லி பலி செலுத்தல் முடிஞ்சிச்சு. அதைத்தான் சொல்ல வர, இனிமேல் டெய்லி கழுவுங்க, டெய்லி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்கிற அன்றாடபடி இனிமேல். ஆமென், 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 ஆமென். இந்த இடத்திற்கு என்றைக்கு நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு தான் கிருபையின் முழுமையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். என்ன கழுவுங்கப்பா, என்ன என்ன வந்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்கிற ஜபம் என்றைக்கு அன்றாட பலியிலிருந்து மாறி நித்திய பலியோடு இணைக்கப்பட்டு நான் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் பூரணனாக இருக்கிறேன் என்கிற இடத்திற்கு நான் வருகிறேனோ அன்னைக்கு தான் கிருபையுடைய சரியான ஆசீர்வாதத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அர்த்தம். மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர் வைப்பார். ஸோ சீல்றதுக்கு அடுத்த மீனிங் இது. சீல்னா நோ லாஜிக்கல் தாட், சீல்னா அதிகாரம். ஆமென் சொல்லுங்க. அகாஸ்வேரு அடிச்சான், அடிச்சு கொடுத்த உடனே சகல 127 தேசத்தில் இருக்கிற எல்லா பிரபுக்களும் ராஜாக்களும் அந்த அந்த தேசாதிபதிகளும் அந்த பேப்பருக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா சொல்லுங்க, 127 தேசத்துக்கு அனுப்பிச்சானான் யூதர்களை வந்து கொலை செய்யணும்னு சொல்லி. அவன் அகாஸ்வேரு போட்ட உடனே அந்த பேப்பருக்கு முன்னாடி தேசாதிபதிகள் என்ன செய்தார்களாம், பிரபுக்கள் கீழ்ப்படிந்தார்களாம். அப்படித்தான் உங்கள் மீது அவர் முத்திரை இருக்கிறபடினால் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் உங்கள் மீது இருக்கிற முத்திரையை பார்த்து அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று நான் சொல்லுகிறேன். கீழ்ப்படியும் என்று நான் சொல்லுகிறேன். வியாதிகள் கீழ்ப்படியும் என்று நான் சொல்லுகிறேன். எதிர்ப்புகள் கீழ்ப்படியும் என்று நான் சொல்லுகிறேன். ராஜா ஒரு பேப்பரை கொடுத்து விட்டானா, அந்த பேப்பரை பார்த்த உடனே தேசாதிபதிகள் 127 தேசத்தில் இருக்கிறவர்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சாயலாம். நீங்கள் விசுவாசிகளான போது முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதற்கும் பணியை பயப்பட தேவையில்லை. உங்கள் மீது கர்த்தருடைய கையெழுத்து இருக்கிறது, அவருடைய அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் போகும்போது துரைத்தனங்கள் பிரபுக்கள் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில வெளியரங்கலமாக்கின அந்த தேவன் சிலுவையில துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உறிஞ்சுக்கிட்டாராம். இங்கே பாருங்க, இந்த அகாஸ்வரி ராஜா கையெழுத்து போட்டு ஒரு முத்திரையை போட்டான். போட்டு அனுப்பினப்ப 127 தேசத்தில் ஆண்டு கொண்டு இருந்தவர்கள் பயந்தார்கள். ஏன் சொல்லுங்க, அந்த 127 தேசத்தை இவன் ஜெயிச்சிருந்தான். ஜெயிச்சு அவங்கள பெயரளவுக்கு தான் உட்கார வச்சிருக்கிறான். ஆனால் உண்மையான ராஜா யாரு, அவன் தான் அகாஸ்வேரு. அதனால எங்களை ஜெயிச்ச ராஜா கையெழுத்து போட்டு அனுப்புறாருன்னு ஒன்ன இவங்க அத்தனை பேர் அப்படியே பணிஞ்சாயலாம். அப்படித்தான் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில் ஜெயித்த தேவன் உங்கள் மீது தன்னுடைய கையெழுத்தை போட்டு உங்கள் மீது அந்த முத்திரையை போட்டு ரட்சிப்பு என்கிற முத்திரையை போட்டபடினால் நீங்கள் போகும்போது அவர் எதையெல்லாம் ஜெயிச்சாரோ அது எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, சகல வியாதிகள் கீழ்ப்படியும், சகல நோய்கள் கீழ்ப்படியும், சிக்னஸ் டிசீஸ் எல்லாம் கீழ்படியும், வறுமை கீழ்படியும். ஆமென். இயேசு நாமத்தில் நான் சொல்றேன், பண பிரச்சனை இருக்கவே இருக்காது. எட்டுத்துக்கும் கதவுகளை திசைகளை தேவன் திறப்பார்.